சோதனை செய்யல உங்களுக்கு பிடிக்குதா? சோதனைக்கு தயாரா இருக்கீங்களா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பெர்னோலி தேற்றத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு அருமையான சோதனை பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சோதனை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் பாருங்க. இந்த பெர்னோலி தேற்றம்னாவே இந்த காற்று ஊதி வேணும், மின் மோட்டார் காற்று சேர்ந்து கூடிய மோட்டார். இது நம்ம குண்டு பல்பு முதல்ல தொடக்கத்தில் இந்த ஃபியூஸ் பண்ண பல்ப் வச்சுக்கோங்க, மேலேருந்து பொத்துன்னு விழுந்து வீணாக போயிடும். சரியா? இப்போ இது நல்ல பல்பு, இது இதை வந்து மின் இணைப்போடு இணைச்சிருக்கணும். சரியா? இந்த பல்பை வந்து இப்போ மந்திரத்தில் அப்படி விட்டு போகிறோம். பல்ப் பாருங்கள், வீட்டில் எல்லாம் மாட்டிருக்கோம், ஹோல்டர் போட்டு நல்லா மாட்டிருக்கிறோம், சுவிட்சை போட்டால் லைட் எரியுது. எங்கேயும் மாட்டாமலேயே அதை அந்தரத்தில் தொங்குற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். அது மாதிரி பண்ணுவோம். அந்தரத்தில் தொங்குமா அது எப்படின்னு பாருங்கள். அந்த சோதனை பாருங்கள். இது மோட்டார் வச்சுங்கிற வந்து பண்ணுங்க, சுவிட்சை போடு. இந்த பாருங்க, இப்போ பல்ப் போட்டு எரியுது. இந்த பாரு, இதை நான் எல்லாம் ஃப்ரீயாக விட்டுறேன் வந்து. இந்த இந்த பக்கத்தில் என்னென்ன இது பிடிச்சா இதாக இருக்கணும் சார். இப்போ இது மேலே இந்த அடிச்சு காட்டு. ஆ, இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து பாதியில் வந்து அடிச்சு வைக்கிறீங்க வந்து நல்லா. ஆ, ஓகே. அப்படியே 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 அந்தரத்தில் பறக்கும் விளக்கு பாரு, அப்படியே இருக்கு பாரு. இது மூவ் பண்ணு, கொஞ்சம் நகர்த்து, மீன் நகர்த்து பாரு, மீன் நகர்த்து. அந்த பக்கம் கொண்டு போ, அப்படியே கொண்டு போ, அப்படியே கொண்டு போ. ஆட்டா அந்த கை தட்டுங்களா, நல்லா அருமையாக வருது பாரு, ரெண்டு நல்ல சூப்பராக தட்டு. மோட்டர் ஆஃப். மோட்டார் வந்து காற்று ஊதுவதை நிறுத்திய பொழுது பல்ப் பொத்துணுகள் வந்து, இப்போ காற்றை வேகமாக ஊதும் பொழுது இப்படி செங்குத்தாக பல்ப் வந்து அந்தரத்திலே தொங்குகிறது. இதற்கான காரணம் என்ன? இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ காற்றை வேகமாக அந்த பல்பு வயலில் செலுத்தும் பொழுது இப்போ அந்தரத்தில் அழகாக தொங்கிக்கிட்டே எரிந்தது. அதில் மின்சாரம் செலுத்துகிறோம், அதனால் எரியுது. காற்று ஊதுவது எப்போது நிறுத்துக்கிறோமோ அப்போ டக்குன்னு பல்பு கீழே விழுந்துருச்சு. இதற்கான காரணம் என்ன? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? வாங்க. உங்கள் பேர் என்ன? ஆ, ஞானவேல். ஞானவேல், எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 12வது. நல்ல தமிழ் அழகாக சொல்கிறார். இப்போ சொல்லுங்கள், இந்த பல்ப் அந்தரத்தில் தொங்குவதற்கான காரணம் என்ன? இப்போ இது என்ன தத்துவம் அதை சொல்லு. பெர்னோலி தத்துவம். சரி, பெர்னோலி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. பெர்னோலி தத்துவம் என்ன? காற்றின் விசை அதிகரிக்கும் போது. காற்றின் விசை இல்லை, காற்றின் வேகம் அதிகரிக்கும் பொழுது அழுத்தம் குறையுது. இதை வந்து இப்படி பிடிக்கும்போது இதிலேருந்து காற்று வேகமாக வருது. இந்த பகுதியில் வேகமாக காற்று வரும்போது இந்த காற்று செல்லும் பாதையில் அங்கே அழுத்தம் குறையும். எந்த அளவுக்கு வேகம் வரும் அந்த அளவுக்கு அழுத்தம் குறையும். இங்கே அழுத்தம் குறைவாக இருக்குது, அதாவது இந்த பகுதியில் இங்கே வெளியே இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கு வர அந்த அழுத்தம் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த அழுத்தம் தூக்கி தாங்கி பிடிக்குது. இந்த 200 கிராம் எடையை விட அது அதிகமாக இருக்கனால இப்படி இப்படி இருந்து இப்படி இருந்து இப்படி தூக்கி பிடிக்கும்போது அது வந்து இப்போ பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த இடத்துல தொங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ இது வந்து குண்டா வந்து கோல வடிவத்தில் இருக்கு, ஸ்கொயர் டைப்ல வச்சா இது வேலை செய்ய. இது முழு முழுனு இருக்கிறதுனாலதான் காற்று அடிக்கும் பொழுது இதை சுத்தி அது இப்படி போகும். இது வழியும் இப்படி இது வழியே காற்று அடிக்கும் போது இந்த பக்கமும் அந்த பக்கம் போகும். அப்படி போகும்போது அந்த காற்றுடைய இயக்கம் சீரிசை இயக்கம், ஸ்ட்ரீம்லைன்டு மோஷன், அந்த சீரிசை இயக்கத்தினால் இங்க அழுத்தம் குறைவா இருக்கு, இங்க அழுத்தம் அதிகமா இருக்கு, அதனால அப்படி தாங்கி பிடிக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது இதுதான் அறிவியலுடைய அற்புதங்கள், இயற்பியலுடைய அற்புதங்கள். அது இது மாதிரி இந்த பல்ப்பு இந்த மோட்டார்லாம் இருக்கப்பட்டேன் இருக்கா? இதெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த சோதனைகளை செய்து பார்த்து பெர்னோலி தத்துவத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பெர்னோலி தத்துவம் சொல்லி பார்க்கலாம். பெர்னோலி தத்துவம், காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது அழுத்தம் குறையும். அழுத்தம் குறையும். ரொம்ப அருமையாக சொன்னேன். கை தட்டுங்க அவருக்கு.